वेलकम टू टीएन स्टूडेंट्स गाइड नम चैनल पाक्रवंगे लाइक पन्नुंगे शेयर पन्नुंगे कमेंट पन्नुंगे मरकाम सब्सक्राइब पन्नुंगे अप्पडिये पक्कत्तुल इरुक्क बेल आइकॉन क्लिक पन्नुंगे इप्पो नम्म एन्न पाक्क पोरोम्ना 10th समूह अरिवियल वॉल्यूम 2 ल कुडुमियल 5th लेसन இந்தியாவின் சர்வதேச உறவுகள் 2 மார்க் 5 மார்க் தான் பார்க்க போறோம் ரோம லெட்டர் 5 சுருக்கமான விடை அளிக்கவும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை எழுதுக பேஜ் நம்பர் 155 இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளும் அதுல 5 பாயிண்ட் இருக்கு வடமேற்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அதிலிருந்து தென்கிழக்கு இலங்கை தென்மேற்கில் மாலத்தீவு அது முடி ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் செகண்ட் क्वेश्चन போர் திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் பற்றிய சிறு குறிப்பு வரைய பேஜ் நம்பர் 155 ல இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு போர் திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் மூலம் வலிமை பெற்றுள்ளது இந்த ஒப்பந்தம் ஆப்கானிஸ்தானின் உட்கட்டமைப்பு மறு சீரமைக்கவும் நிறுவனங்கள் வேளாண்மை நீர் கல்வி சுகாதாரம் மற்றும் வரி இல்லாமல் இந்திய சந்தையை எளிதாக அடைதல் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை நல்கவும் வழிகோலியது அது முடி செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் தேர்ட் क्वेश्चन பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக பேஜ் நம்பர் 161 பிரிக்ஸ் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா அது முடி தேர்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் फोर्थ क्वेश्चन कलडन पन्मुग माद्री போக்குவரத்துக்கு திட்டம் பற்றி நீவீர் அறிவது என்ன பேஜ் நம்பர் 157 फोर्थ क्वेश्चन இந்தியாவும் மியான்மரும் அதுல ஏழாவது லைன்ல இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்கு செல்வதற்கான நுழைவு வாயிலாக மியான்மர் இருக்கிறது கொல்கத்தாவை மியான்மரில் உள்ள சிட்வேயுடன் இணைப்பதற்காக சாலை நதி துறைமுகம் சரக்கு போக்குவரத்து திட்டமான கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டத்தினை இந்தியா உருவாக்கி வருகிறது அது முடி ஃபோர்த் क्वेश्चनக்கான ஆன்சர் ஃபிஃப்த் क्वेश्चन சபஹர் ஒப்பந்தத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக பேஜ் நம்பர் 160 இந்தியாவும் மேற்காசியாவும் அதுக்கு கீழே நானாவது பேரா சபஹர் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூற்று ஒப்பந்தம் இந்தியா ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதிலிருந்து இத்துறைமுகம் பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆசியா ஆகிய சந்தைகளை இந்தியா அணுக ஓர் நுழைவு வாயிலாக இருக்கும் அது முடி ஃபிஃப்த் क्वेश्चनக்கான ஆன்சர் சிக்ஸ்
சிக்ஸ்த் கொஸ்டின். இந்தியா உறுப்பினராக உள்ள ஏதேனும் 5 உலகளாவிய குழுக்களை பட்டியலிடுக. பேஜ் நம்பர் 162. ஐபிஎஸ்ஏ இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா. அதிலிருந்து பிபிஐஎன் வங்காளதேசம், பூடான், இந்தியா, நேபாளம். அது முடி. சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் செவன்த் கொஸ்டின். ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனத்தின் பங்கு என்ன? பேஜ் நம்பர் 160. உற்பத்தி துறையில் உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா திட்டங்களில் பங்களிக்கவும் ஜப்பானிய உற்பத்தி திறன்களை வடக்கிந்தியாவின் உற்பத்தி தொழில்துறை தரத்தை மேம்படுத்தவும். அதிலிருந்து 2017 குஜராத், கர்நாடகம், ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்களில் ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அது முடி. செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ரோம லெட்டர் 6. விரிவான விடையளிக்கவும். ஃபஸ்ட் கொஸ்டின். இந்தியா மற்றும் சர்வதேச அமைப்புகள் குறித்தும் இந்தியா உறுப்பினராக உள்ள ஏதேனும் 3 உலகளாவிய குழுக்கள் பற்றி சிறு அம்சங்கள் குறித்து எழுதுக. பேஜ் நம்பர் 162. உலகளாவிய குழுக்களின் பெயர்களில் ஐபிஎஸ்ஏ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பிபிஐஎன் வங்காளதேசம், பூடான், இந்தியா, நேபாளம். அது முடி. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின். பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவானதற்கு காரணம் மற்றும் அதன் நோக்கங்களை எழுதுக. பேஜ் நம்பர் 161. பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாகுவதற்கான காரணம் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியாயத்திற்கு ஓர் மாற்றாகவும் அமெரிக்கா இந்திய பொருளாதாரத்துறையில் தீவிரமாக செயல்பட்டு வருவது கீழும் பல்வேறு பொருளாதார கூட்டமைப்பின் ஒரு பகுதியாக இந்தியா இருப்பதிலிருந்தே நன்கு புலனாகிறது. அதிலிருந்து பிரிஸ்கின் நோக்கங்களில் உறுப்பு நாடுகளுக்கிடையே தகவல் தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கொள்வதை ஊக்குவித்தல், உறுப்பு நாடுகளில் வேலைவாய்ப்பு, வறுமை ஒழிப்பு, பொருளாதார மாற்றங்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல். அது முடி. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தேர்ட் கொஸ்டின். பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பின் திட்டம் குறித்து
அவ்வமைப்பு எவ்வாறு பிற நாடுகளுக்கு உதவி செய்கின்றன என்பது குறித்து குறிப்பிடுக. பேஜ் நம்பர் 164. பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பின் திட்டம்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதன் உறுப்பு நாடுகளுக்கு எண்ணெய் கொள்கைகளை ஒருங்கிணைத்தல். அதிலிருந்து ஹொபேக் எவ்வாறு பிற நாடுகளுக்கு உதவி செய்கின்றன, அதில் இத்தகவல் மையம் பொதுமக்களும் பெரும்பாலும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்களாலும் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது முடி தேர்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.